தமிழ் மண்ணில் வியப்பூட்டும் பணி செய்தவர்களுள் ஒருவர் ஜியு போப். அறிவியல் முன்னேற்றங்கள் பெருகிவிட்ட இக்காலத்தில் செய்ய முடியாத மாபெரும் பணிகளை செய்தவர் இவர். தமிழின் பெருமையை வளர்த்த தலை சிறந்த அறிஞர். ஒரு நாட்டின் மொழியை அறியாமல் அந்த நாட்டில் கிறிஸ்துவின் பணியை திறம்பட செய்ய இயலாது என்பதை உணர்ந்து இங்கிலாந்து நாட்டிலே தமிழ் மொழியை கற்க துவங்கினார். 1839 தென்னிந்தியாவில் உள்ள சென்னை வந்தார். பின் திருநெல்வேலியில் சாயர்புரம் என்ற இடத்தை மையமாக வைத்து ஊழியங்களை ஆரம்பித்தார். எபிரேயம், கிரேக்கு, லத்தீன், தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் முதலிய மொழிகளையும் திறம்பட கற்றார். தமிழ்நாட்டு கிறிஸ்தவ மக்களுக்காக சாயர்புரத்தில் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவினார். இவரின் இடைவிடாத உழைப்பால் 96 ஊர்களில் சபைகள் ஏற்பட்டன. ஞான ஸ்நானத்திற்காக 1100 மக்கள் தயாராயினர். அக்கம் பக்கத்து கிராமங்களில் பாடசாலைகள் கட்டப்பட்டன. நாட்டு மக்களுக்கு மாபெரும் பணிகளை செய்த போதிலும் பல இன்னல்கள் ஏற்பட்டன. சில ஊர்களில் அவர் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. ஒரு முறை அவர் பிரசங்கம் செய்து கொண்டிருந்த போது ஒரு பெண் மாட்டு சாணத்தை கரைத்து அவர் மேல் ஊற்றினார். அத்தனை பாடுகளையும் கிறிஸ்துவின் பேரில் உள்ள விசுவாசத்தாலும் மக்கள் அவ்வன்பை கண்டுகொள்ளவும் தாங்கிக் கொண்டார். தமிழ் மொழியில் ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். தன் வாழ்நாள் முழுவதும் போதகராக பணியாற்றிய இவர் தனது 88 வயதில் விண்ணிற்கு சென்றார்.